இன்னைக்கு நாம பெரும்பாலும் யாருக்கும் பிடிக்காத ஒரு காயில எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி செய்ய போறோம். இந்த காயில இப்படி ஒரு டேஸ்டா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இதுல சாம்பார், கூட்டு, பொரியல் இப்படின்னு பலவிதமான ரெசிபி செய்ய முடிஞ்சாலும் அதை யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாருமே ரொம்ப ரொம்ப டேஸ்டா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்க சாயரா ஆஷிக். இதுக்கு பேர் பரங்கிக்காய். இதை மஞ்சள் பூசணி அரசாணிக்காய்னு கூட சொல்லுவாங்க. இது மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த காயை ரெண்டா கட் பண்ணி தோல் எல்லாம் எடுத்துட்டு உள்பகுதியை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த காயை மட்டும் இந்த மாதிரி நம்ம சீவி விட்டு எடுத்துக்கலாம். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம குக் பண்றதுக்கு ரொம்பவே சீக்கிரமா உடனே வெந்துடும். இப்போ ஒரு குக்கரோ அல்லது அடிகனமான பாத்திரமோ அடுப்புல வச்சுட்டு இதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஹல்வா அப்படின்னு செஞ்சாலே நம்ம நிறைய நெய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இதுக்கு நம்ம அதிகமான நெய் சேர்க்க தேவையில்லை, 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ இது கூட ஒரு 10-15 முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நிறம் மாற விட்டுறாதீங்க. முந்திரி லைட்டாக வறுபட்டதும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் விருப்பமான நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இது 2 மட்டும்தான் சேர்க்குறேன். மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சு வறுத்தோம்னா உடனே நிறம் மாறிடும், ஆனால் சரியாக வறுபட்டிருக்காது. ஸோ சிம்மில் வச்சு முதல்ல முந்திரியை சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து விட்டு இதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மீதம் இருக்கக்கூடிய இந்த நெய்லேயே துருவி வச்சிருக்க பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம். நான் காமிச்சது சின்ன பரங்கிக்காய், அதிலிருந்து பாதி அளவு மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம்லேருந்து 300 கிராம்குள்ளே இருக்கும். இதை நல்லா இந்த நெய்லேயே வதக்கி விட்டுக்கலாம். பரங்கிக்காயில் ரொம்ப கம்மியான கலரிஸ் தான் இருக்குது. இதில் கொழுப்பு சத்தும் கிடையாது, நார் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது. குண்டாக இருக்கிறவங்க காலை நேரத்தில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 1.5 மணி நேரம் கழித்து இந்த காயில் ஜூஸ் அடித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை ரொம்பவே சீக்கிரமாக குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை 2-3 நிமிஷம் போல் நெய்லேயே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இது நம்ம பால் சேர்க்காமலும் செய்யலாம். பால் சேர்க்காமல் செய்யும் போது இன்னும் நல்லா கிளாஸியாக வரும். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்தா இன்னுமே நல்லா தூக்கலாக சூப்பராக இருக்கும். பால் சேர்த்து ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை குக்கரோட மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஒரு விசில்லையே நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இதை நம்ம ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இதில் லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நல்லா வத்தி வரணும். இது நம்ம ஒரு விசில் விட்டதுனால நல்லா இந்த மாதிரி கிளறும் போதே நல்லா மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இது கூட நம்ம தேவையான இனிப்பு சுவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் சேர்க்க போகிறேன். 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அளவுகள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 கப் அளவுக்கு துருவின பரங்கிக்காய் எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இந்த இனிப்பு சுவை நல்லா தூக்கலாக எடுத்து காமிக்கிறதுக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பு சுவை நல்லா டேஸ்ட்டாக தெரியும். தண்ணி மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கெட்டியாகிற வரைக்கும் இதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பெரும்பாலும் சாம்பார், கூட்டு, பொரியல் தான் செஞ்சுருப்பீங்க. ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி ஹல்வா செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு பொரியல்லாம் செய்ய மாட்டீங்க. இது அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும். குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம இனிப்பு சுவைக்காக வெள்ளை சக்கரை கூட பயன்படுத்தலை. முழுக்க முழுக்க ரொம்பவே ஆரோக்கியமான ஸ்வீட்டுங்க இது. ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம், ஆனால் அளவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. இந்த பரங்கிக்காயில் ஹல்வா மட்டும் இல்லைங்க, பாயசம் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.